வணக்கம் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். ஸோ இப்போ நிறைய லேடிஸ் வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல பொசிஷன் வந்த பிறகு தான் நிறைய பேர் வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு லேட் மேரேஜஸ் இருக்கிறப்ப கன்சீவ் ஆகிறது வந்து 35+ இல்லைன்னா சில பேருக்கு 40 கூட ஆகிடுது. ஸோ அந்த டயத்தில் வந்து அப்போ அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு டவுட் வந்துடுது. ஸோ இந்த ஏஜில் நம்ம கன்சீவ் ஆகிறப்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம பாப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரலாம் அதை நம்ம வந்து எப்படி வந்து சமாளிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35+ ஆகிடுது அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து லேடிஸ் யூஸ்வலாக அந்த ஏஜ் அதிகமாகும்போது கிராஜுவலாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அது ஒரு இதாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் தான், எல்லாருக்கும் அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாகவே வந்துட்டு ஏஜ் அதிகமாக இருக்க அந்த எக்கு அந்த கருமுட்டையினுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து ஏஜ் அதிகமாகிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி, சுகர், மற்ற தைராய்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பாயிடும். அதோடு வந்து நம்ம வந்து கன்சீவ் ஆகிறப்ப இதுக்குரிய மெடிசன்ஸும் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெக்னென்சிலேயே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர், பிபி எல்லாமே வரும். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது இன்னும் வந்து நிறைய மருந்துகள், இன்னும் வந்து கூடுதல் கவனிப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மதருக்குள்ள பிரச்சனைகளாக இருக்கும். குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஜென்ரலாக மற்றவங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அதே சான்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் லைக் டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், அதாவது குழந்தையுடைய மூல வளர்ச்சி குறைபாடு உள்ளது, அந்த மாதிரி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் வந்து அதோடைய இன்சிடென்ட்ஸ், அதாவது எத்தனை பேருக்கு அது வந்து வரலாம் அப்படின்ற அந்த சான்ஸ் வந்துட்டு ஏஜ் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சிண்ட்ரோம்ன்ற அந்த பிரச்சனை வந்து 34 வயசுக்கு மேலே அது வந்து அந்த கன்சீவ் ஆகிறப்ப அது வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனிப்பு, சரியான கவனிப்பு, ஆரம்பத்துலேருந்தே அந்த ப்ரெக்னென்சியோட ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மெடிசன்ஸ் எடுத்து கரெக்டாக கேர் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து எதுவும் பிரச்சனை வராது. டெலிவரி அப்படின்னு வர்றப்ப எல்லாருக்குமே எந்த ஏஜாக இருந்தாலுமே டெலிவரி நார்மலாக சிசேரியனா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பெயின் வர்றப்ப தான் நம்ம வந்து எப்படி வந்து பேபியோட பொசிஷன் எப்படி இருக்குது, பேபியோட தலை வந்து எப்படி இறங்கி வருது, பேபி வந்துட்டு என்ன வெயிட் இருக்குது, பேபியோடைய ஹார்ட் பீட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த வலியை வந்து தாங்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் நமக்கு வந்து நார்மலாக சிசேரியனா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம். பட் ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா 40+ அப்படின்னு போகிறப்ப அந்த எலும்புகள் வந்து விரிஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகிறதுனால சிசேரியனுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்டர் லைன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கொடுங்க, இங்கே கூட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர் ஜெயஸ்ரீ.